நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சுவைக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லா படத்துலேயும் எல்லா நடிகர்கள் இருக்காங்க, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கர்லேருந்து சத்யராஜ் சார்லேருந்து விஜய் தேவரகொண்டர்லேருந்து எல்லாருமே வந்து தே ஹாவ் டன் த கேரக்டர் டு த க்ளோசஸ்ட் லெவல். நான் வந்து ஒரு பக்கம் பக்கமாக பேசிட்டு பா சூப்பர் ஷாட் இந்த படத்தில் எனக்கு பா அப்படின்னும் போது அது என்ன பெரிய இதுவான்ற மாதிரி அடுத்த கட்டு ஒன்று வந்து எம்எஸ் பாஸ்கருடைய ஒரே ஒரு ஷாட் வருது. அடப்பாவி நான் இவ்வளோ பேசுனதெல்லாம் இவன் தூக்கி வச்சிட்டானே அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர். அது என்னென்னா ஆக்டருங்க எப்போவுமே ஆக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பட் அதுக்கான கரெக்டான ஸ்பேஸிங், அதுக்கான கதாபாத்திரம், அந்த கதை வடிவம் அமைச்சது திரைக்கதை. அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் நடிச்சுட்டு வந்த பிறகு இது என்னவோ இந்த ஜோசியன் சொல்கிற மாதிரியே இந்த படம் அமைஞ்சது. ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வரும்போது அது நடந்தது அப்படியே அடுத்த வாரம் நியூஸ் பேப்பரில் வரும். நான் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கேன், தம்பி என்னப்பா இது இப்போ தானே நம்ம சீனாக பண்ணோம், அது ரியாலிட்டியாகவே வந்திருக்க, என்ன சார் நம்ம சோஷியல் மீன் நம்ம பொலிட்டிக்கல் செட்டப்பே இப்படி தான் இருக்குது, எப்போனாலும் அது தான் திருப்பி திருப்பி வரும்னார். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் இந்த ஃபிலிம். அப்புறம் விஜய் தேவரகொண்டா அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் பெரிய ஸ்டாராக இருக்கார், ஒரு வெற்றியோட லேபிளோட இருக்கார். ஐ ஹவ் சீன், ஐ டோன்ட் அசோசியேட் விஜய் தேவரகொண்டா வித் சக்சஸ் ஐ அசோசியேட் அ வேர்ட் கால் கமிட்மெண்ட் வித் தேவரகொண்டா பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம், ஐ ஹவ் ஆக்டட் வித் ஹிம் பிஃபோர் யூ குட் பிகம் அ ஸ்டார். I'm not surprised, you're still the same when I saw you first. Good, you maintain that quality. Vijay Devarakonda, people are following you, not as an actor, as a person. You are different from other actors, I can see that. Please go ahead. With my full heart, I welcome you to the Tamil industry. Okay. அப்புறம் ஒரு தமிழ் என்ன இந்த வேற்று ஒரு மொழியில் பேசுகிற ஒரு அழுத்தம் எனக்கு தான் தெரியும். நான் வந்து மலையாளத்தில் நடிக்கிறேன், கன்னடாவில் நடிக்கிறேன், அதில் நடிக்கிறேன். ஆனால் தம்பிக்கு வந்து இதுக்கு வந்து அவர் தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஒரு நினைப்பே கிடையாது. பட் ஃபஸ்ட்டு படம் அவர் நடிச்சிருக்காரு. என்னென்னா அவருக்கு பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை கூட இருக்காது, ஏன்னா சமஸ்கிருதம் இல்லாத ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதை வந்து மிக அழகாக பேசியிருக்காரு. நான் ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். ஸோ குட், சத்யராஜ் சார் வந்து மிக அது என்ன சொல்கிறது இல்லை அது, ஏன்னா இந்த படத்தில் வந்து சுதந்திரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர். அதுதான் அவர் வந்து அதுதான் சொன்ன, ஏன் எந்த சுதந்திரத்துன்றத. ஸோ எல்லாரும் இந்த ஒவ்வொரு சீனையும் என்னென்னா ஒவ்வொரு சீன் நம்ம பண்ணும்போதும் அது தொடர்பாக அதுக்கு இணையாக இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம்லாம் ஒரு டிஸ்கஷன் வரும். எனக்கும் பாஸ்கருக்குமா இருக்கட்டும், இல்லை நான் இவர் யார் கூட ஆக்ட் பண்ணாலும் அந்தந்த சீன் இப்போ நடக்கிற அந்த நிகழ்கால அரசியல் வந்து உள்வாங்கி பிணைக்கப்பட்டிருக்கு. மிக அற்புதமான படமாக இருக்கும், மிகவும் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும், நல்ல விவாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படம் உருவாக்கிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.